ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஒரு திரைப்படத்திலே புக் பண்ணிவிட்டு, அதாவது அவரை ஒப்பந்தம் செய்துவிட்டு, அந்த படத்துக்கான விளம்பரமெல்லாம் வெளியிடப்பட்டு விட்டது. எம்ஜிஆரும் பானுமதியும் நடிப்பதாக அந்த படத்தினுடைய விளம்பரம் வெளிவந்து விட்டது. அந்த படத்தினுடைய பெயர் ராணி லலிதாங்கி. திருச்சி கல்யாணராமன் என்பவர்தான் அந்த படத்தை தயார் செய்கிறார். ஆக எம்ஜிஆரும் பானுமதியும் நடிக்கிறார்கள் என்று சொல்லி பத்திரிகையிலெல்லாம் விளம்பரம் வந்துருச்சு. பாடலும் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பாடல் பதிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் எம்ஜிஆர் போயிடுவார். தன்னுடைய பாடல், தன்னுடைய படத்துக்கான பாடல் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அங்கே எம்ஜிஆர் போய் இருந்து தன்னுடைய கருத்துக்கு அந்த பாடல் ஒத்து வருதா என்ற பாட்டுத்தான் அந்த பாடலை பதிவு செய்து அந்த படத்திலே ஏற்றுக்கொள்ள வைப்பார். இல்லை என்றால் அந்த பாடலை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். அப்படி தஞ்சை ராமையா தாஸ் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலை பதிவு பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பாடலை பதிவு பண்ணும்போது முதல் வார்த்தை வருது, ஆண்டவனே இல்லையே அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் பேசாமல் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா அவர் திமுகவினுடைய பகுத்தறிவு கொள்கையை தன்னுடைய படங்களிலே முழுமையாக கையாண்டவர். கடவுள் இல்லை என்பது அல்ல, கடவுள் இல்லை என்பது பெரியாருடைய கொள்கை, ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்பது அண்ணாவினுடைய கொள்கை. ஆக திமுகவினுடைய கொள்கை கடவுள் இல்லை என்பது அல்ல. இதை அண்ணாவே பலமுறை சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார், பொதுக்கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறார். திக வேறு, திமுக வேறு, எங்களுக்கென்று தனி கொள்கை இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் பகுத்தறிவிலே இந்த மூட நம்பிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே மூட நம்பிக்கையை பரப்பிவிடக்கூடாது, ஆகவே அந்த மூட நம்பிக்கையை களைய வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதைத்தான் எம்ஜிஆரும் கடைசி வரை தன்னுடைய படங்களிலே வைத்திருந்தார், வசனங்களிலும் பாடல்களிலும் கொண்டு வந்தார். இப்போ இந்த மாதிரி இந்த பாடல் வந்தவுடனே ஆண்டவனே இல்லையே அப்படின்னோட அவர் எம்ஜிஆர் பேசாமல் இருக்கார். அடுத்த ஒரு அடி வருது, தில்லை தாண்டவனே உன்போல் தாரணி மீதனில் ஆண்டவனே இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் அப்படி உட்கார்ந்தவர் எந்திரிச்சிடறாரு. ஒரு சிரிப்பை சிரிக்கிறாராம். அப்படி இந்த படத்தில் நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே வெளியேறி விடுகிறார். அந்த படத்தை ராணி லலிதாங்கி படம் பின்னால் சிவாஜி நடித்து வெளிவந்தது. இதுபோல் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், இப்படி உள்ள கருத்துக்கள் உள்ள படங்களிலே எம்ஜிஆர் அன்றைக்கு நடிக்க மறுத்தார். நிறைய படங்கள் அவரை தேடி வந்தபோது கூட அதிலிருந்து அவர் வேண்டான்னு சொன்னார். ஏன்னா மதுரை வீரன் படம் கூட ஏற்கனவே பழைய படம், ஒரு படம் எடுக்கும்போது 1939 வி எஸ் செல்லப்பாவும் டி பி ராஜலட்சுமி அவர்களும் நடித்த ஒரு மதுரை வீரன் வந்து, ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஜெகதள பிரதாபன் இப்படி நிறைய படங்கள் வந்து பின்னாடி காத்தவராயன் ஆரியமாலை இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்த படங்கள், அதை வந்து பி எஸ் சின்னப்பா மற்றவங்களாம் நடித்த படங்கள், அதை பின்னாடி வேறு நடிகர்களை வைத்தும் அதை படம் எடுத்தார்கள், உத்தமபுத்திரன் இந்த மாதிரிலாம். அப்படி தான் இந்த மதுரை வீரனையும் அங்கே லேனா செட்டியார் எடுக்கணும்னு நினச்சார். அப்படி எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த மதுரை வீரனில் முதல் காட்சியே அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட காட்சியாக நிறைய இருக்கும். மந்திரம் சொல்லுவது போல், ஒரு பேய் ஓட்டுவது போல், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாடலே ஒரு பேய் ஓட்டுவது போல் ஒரு பாடலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இது எம்ஜிஆர் ஒத்துக்கிறவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணார், சரி இந்த வசன இந்த படத்துக்கான கதை வசனத்தை அந்த திமுகவிலே இருக்கின்ற கண்ணதாசன்கிட்டையே ஒப்படைச்சிருவான், ஏன்னா அவர் தான் இதுக்கு எம்ஜிஆர் கேட்டுற மாதிரி சரியாக அதை கொண்டு வருவார்னு சொல்லி அந்த மதுரை வீரன் படத்தினுடைய கதை வசனத்தையும் கண்ணதாசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அந்த கண்ணதாசன் தான் அதில் அந்த சில காட்சிகளை எல்லாம் அங்கே எம்ஜிஆருக்கு தகுந்தவாறு மாற்றுகிறார். பின்னாடி கடைசியில் கூட அந்த மாறுகால் மாறுகாய் வாங்கி அவங்க இருக்கும்போது மீனாட்சி அம்மை, பழைய மதுரை வீரனில் மீனாட்சி அம்மை தோன்றி அந்த வரம் தருவதாக, அவங்களுக்கு வரம் தந்து அவங்களையெல்லாம் உயிரோடு எழுப்பி விடுவதாக ஒரு காட்சி அதில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து பகுத்தறிவுக்கு ஒத்து வராதது என்று சொல்லி அப்படியே அந்த மலர்களால் மூடி அவர்கள் வான் உலகம் செல்வது போல ஒரு காட்சியை அந்த அமைத்து இறந்தவர்கள் என்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து விடுவார். அந்த காட்சியிலே கூட ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்கும், பத்மினி தான் பேசுவாங்க, அது இந்த திராவிட இயக்கத்தை நினைவுபடுத்துவது போன்று இருக்கக்கூடிய ஒரு வசனம், வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்ட தின்னகமே போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே என்ற அந்த பத்மினி பேசுகின்ற அந்த வசனம், அது ஒரு திராவிட நாட்டை குறிக்கின்றது போன்ற ஒரு சொல்லாக அன்றைக்கு அங்கே இருந்தது. அதிலே தான் பின்னாலே அந்த ஒரு பாடலும் அங்கே வரும், கடமையிலே உயிர் வாழ்ந்து
கண்ணியமே கொள்கையென மடிந்த வீரா, தீதறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உன்றன் புகழ் பாடும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலில் கூட பேரறிஞர் அண்ணா அவர்களின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதிலே அந்த கடமையும் கண்ணியமும் அங்கே வருவதாக அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இப்படித்தான் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களை பகுத்தறிவுக்கான படங்களாக, மக்கள் மத்தியிலே மூட நம்பிக்கையை விதைக்காத படங்களாக ஒத்துக்கொண்டார். அதனால்தான் அந்த ராணி லலிதா இங்கே படத்திலே வேறு சில கருத்துக்களும் வருவதை பார்த்துவிட்டு நான் இந்த படத்திலே நடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அங்கே ஒதுங்கி கொண்டார். எம்ஜிஆர் படங்களை பொறுத்தவரை எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு எழுத்தாளர், அதாவது ஈழ எழுத்தாளர் கார்த்திகேசு சிவத்தம்பி என்பவர் மிக சிறப்பாக சொல்லுகிறார், இந்த எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்தே இருந்தது என்று அவர் அங்கே சொல்லுகின்ற பொழுது, எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் இதயக்கனியாகி கட்சியின் கருத்து பரப்பலுக்கு அச்சாணியானவர் என்ற நிலைப்பாட்டை வளர்த்து கொண்டார். எம்ஜிஆர் தன்னுடைய சமூக அரசியல் கருத்துக்களுக்கு இசைவான படங்களில் மட்டுமே நடிப்பதாக அறிவித்துவிட்டுத்தான் தன்னுடைய படங்களை தெரிவு செய்தார். முதல்ல அவர் சொல்லிடுறார், நான் இப்படிப்பட்ட படங்களை தான் நடிப்பேன், அப்படிப்பட்ட படங்களை எடுப்பவர்கள் மட்டும் என்னை பதிவு செய்யுங்கள், என்னிடம் வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ எம்ஜிஆரின் படங்கள் சமூக தலைகளை மீறி தனி மனிதன் தனி மனிதன் மேல்நிலைப்பாட்டை, தனி மனிதன் உயரத்திற்கு மேல்நிலைக்கு போக முடியும் என்ற கருத்து மிகச் செப்பமாக பதிவு செய்ய வைக்கப்பட்டது என்று ஈழ எழுத்தாளர் கார்த்திகேசு சிவத்தம்பி தன்னுடைய சினிமா இதழிலே அழகாக பதிவு செய்திருக்கிறார். எம்ஜிஆர் திராவிட கருத்தியலுக்கு உட்பட்டவர், அப்படித்தான் அவர் தன்னுடைய படங்களை பகுத்தறிவுவாதியாக இருந்தார், மக்களிடம் பகுத்தறிவு கொள்கையை பரப்பினார் என்றுதான் அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட படங்களில் மட்டுமே நடித்தார், ஏனென்றால் திரைப்படங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டியது, அந்த மனிதர்கள் தந்த திரைப்படங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் நாம் தவறாக நடித்துவிடக்கூடாது, அவர்களுக்கு தவறான வழிகாட்டியாக இருந்துவிடக்கூடாது என்று நினைத்துத்தான் எம்ஜிஆர் அந்த கொள்கைகளை வகுத்து திரைப்படங்களில் நடித்தார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.